டேடி வணக்கம், விஜய் பிரேக் பேசுகிறேன். சூப்பர் டே. இன்றைக்கி எவ்வளோ நாட்கள் வாழ்க்கையில் வருது போகுது, பட் இந்த குரு பூர்ணிமா, இந்த செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம், இந்த ரெண்டு நாட்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம அதிகாலை டெய்லியுமே நம்ம குருவை நினச்சி நம்ம கிராட்டிடியூட் சொல்கிறோம், பட் நினச்சி சொல்கிறோம் அவங்கள்ட்ட சொல்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இருக்கவங்கள்ட்ட சொல்லலாம், தப்பே இல்லை. சரியா, செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம். இதை நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்களும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா, இந்த 4 AM கிளப்பில் காலைல எந்திரிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், ரைட்? எத்தனையோ பேர் காலையில் 5 AM கிளப்பு, 4 AM கிளப் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க, பட் நாம் மட்டும்தான் அதை செய்கிறோம். லாஸ்ட் 13 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நிறைய பேர் என்னோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய ஆசிரியருக்கு கால் பண்ணி பேசுங்க, முடிஞ்சால் நேரில் போய் சந்திங்க. சரியா, அவர் வெளியூரில் இருந்தார் அப்படின்னா நம்பரை வாங்கி பேசுங்க. எவ்வளவோ தேவையற்ற தொலைபேசி எண்கள் நம்மளோட மொபைலில் இருக்குல்ல, அதனால் ஒரு யூஸும் கிடையாது. நமக்கு மேலே அறிவானவங்க பணக்காரங்க, இந்த ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கணும். ஆனால் நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிங்களேன், நம்மளை மாதிரியே நம்ம கூட இருக்கவங்களும் இருக்காங்க இல்லை. கடங்காரங்க கூட இருந்தால் கடங்காரனாக மாறுறோம், அவ்வளோதான் லாஜிக். அதனால் தயவுசெய்து இன்றைக்கி உங்களுடைய ஆசிரியர்களில் யாராவது ஒருத்தரையாவது கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் நினச்சா அவங்களோட காண்டாக்ட் எடுக்க முடியும். இந்த நாள் ஒரு அமேசிங் டே, நீங்கள் பேசி பாருங்களேன். நான் இப்போ எதுக்காக இதை நான் இப்போ இவ்வளோ நேரம் கழித்து இந்த ஆடியோவை நான் போடுறேன் அப்படின்னா, என்னுடைய ரெண்டு ஆசிரியர்கள்ட்ட நான் பேசினேன், ரெண்டு பேருமே என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஜென்ரல் நாலேஜ்ன்ற ஒரு வார்த்தையை அவங்க தான் கொடுத்தாங்க. நான் 5வது படிக்கும்போது முதல்ல ஜென்ரல் நாலேஜ் டுடே, காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ அப்படின்ற ரெண்டு புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த ரெண்டு ஆசிரியர்களை தான் நான் என்றைக்கும் நினைக்கிறேன், நன்றியோடு நினைக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் தெரியல அப்படின்னா எந்த ஒரு ஃபிஸ் கான்டெஸ்ட்லையும் பங்கேற்றிருக்க முடியாது, நம்ம நாலேஜை அப்கிரேட் பண்ணியிருக்க முடியாது, ரைட்? அவங்க தான் ஒரு பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி அவங்கள நினச்சி பார்க்குறேன். அவங்க ரெண்டு பேர்ட்டி நான் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பயுமே நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்த தான், எத்தனை வயசானாலும் அது மாதிரி தான். நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நம்ம எப்பயுமே குழந்த தான். அது பேசும்போது அவங்க நிறைய, அந்த கான்வர்சேஷன் ஒருத்தர் ரொம்ப நிறைய போச்சு, ஒரு 20 மினிட்ஸ் மேலே போச்சு. நிறைய சந்தோஷ பகிர்வுகள் இருந்தது, அவரோட லைஃபு, அவங்க ஃபேமிலி லைஃபு, அப்புறம் இந்த பசங்க, இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன, எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணோம். பட் நான் அடிக்கடி சொன்ன வார்த்தை இந்த கிராட்டிடியூடு. அவர் சொன்னார், இப்போதோ சொல்கிறேன் நான், எந்த அளவுக்கு நம்ம கிராட்டிடியூட் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வளருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா, இந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வு எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு லைஃப்பில் பாசிட்டிவாக மாறும். இதை சொல்லி பார்த்தா தெரியும், இதை வந்து கடமைக்கு சொல்லாமல் உணர்ந்து சொல்லணும். அதனால தான் நம்மளுடைய கோல்டன் அவர் டைரியில் நம்ம போட்டிருக்கோம் கிராட்டிடியூட் பற்றி, ரைட்? முதல் 4 பேருக்கு கிராட்டிடியூட் சொல்லாமல் அந்த 4 ஆரம்பிக்கவே கூடாது. சரியா, நீங்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, தப்பு பண்ணவங்க, ஏமாத்துறவங்க, என்னவோ கஷ்டத்தை கொடுத்தவங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள புறக்கணிக்கணும் அப்படின்னா நல்லா இருந்துட்டு போடா அப்படின்னு நினச்சாலே போதும். அவங்களுடைய சுமையை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும், அது நிறைய நிகழ்வுகளில் நெகட்டிவாக மாறும், நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் கூட வராது. அதனால தான் சொல்கிறேன், கிராட்டிடியூட் அமேசிங். அது வந்து ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து அப்படி நான் சொல்வேன். அதனால் நீங்களும் உங்கள் ஆசைகள்கிட்ட பேசுங்கள், முடிஞ்சால் நேரில் போய் பாருங்கள், முடியலன்னா ஃபோனில் பேசுங்கள். அவங்கள்ட்ட ஒரு வாழ்த்தை வாங்கிக்கிங்களேன், அதை விட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வாங்குகிற வாழ்த்து தான் நீங்கள் நினைக்கிற எல்லாமாவும் மாறும். நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது, டயர்டாயிடுறோம், செத்துடுறோம். அதை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான நெகிழ்வான தருணங்கள் நமக்கு நிறைய தேவை, வாழ்த்துக்கள் தேவை. நீங்கள் உங்கள் ஆசைகள்கிட்ட பேசிட்டு அந்த கருத்துக்களை ஏதாவது ஒரு வீடியோ கீழே போய் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு, நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டா.